கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். ஆம், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். இந்த குறளுடைய விளக்கம், தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? ஆம், தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன?